கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் கொடுக்க முடியாது. அப்போ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய ரகசியம் என்ன? அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவர் தருவார் என்று நம்ப வேண்டும், அவர் நம்முடைய அவமானங்களை நிந்தைகளை அறிந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு இவைகள் நீங்களாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. பாருங்க, எண்ணி எண்ணி திரும்ப கொடுக்கிறார். ஏன்? கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை யாராவது பத்திரமா எண்ணி திரும்ப கொண்டு வர முடியுமா? நம்ம வீட்டுல இருந்து திருடர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போயிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ள, திரும்ப அதை கிடைக்கும் போது எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு லாபம் என்று சொல்லுவோம். ஏன்? ஏனென்றால் ஒரு வீட்டுல பூந்து கொள்ளையடிக்கிறவர்கள் அவர்களுக்கு அரகன்ஸ் இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திமிரு கர்வம் இருக்கிறதுனாலதான் இன்னொருவருக்கு உடைமையான பொருட்களை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறார். திருட்டுத்தவன் பண்றது வேற, கொள்ளையடிக்கிறது வேற. பலவந்தனினால் கொள்ளையாடி போன பொருட்களை யாராலும் திரும்ப கொண்டு வர முடியுமோ கொண்டு வர முடியும். அதைதான் நம்ம பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் பலவந்தமாய் கொள்ளையடித்து கொண்டு போறான். அந்த கொள்ளையடித்து போன பிறகு அவனுக்கு பிறகு வர அவனுடைய ராஜ்யம் இன்னொருவர் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா வந்து எல்லாவற்றையும் எண்ணி 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 திரும்ப கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பரிசு தாவியானவர் அவைகளை பட்டியலிட்டு போட்டு இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? தேவன் வந்து குவாலிட்டேட்டிவா ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் குவான்டிட்டேட்டிவா ரட்சிக்கிறார். எண்ணிக்கை அவருக்கு முடியும். எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்க நாளுக்கு இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததுனால ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு நீங்கள் இடைப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய செயல், எங்களுடைய சிந்தை இருக்க உதவிச்சவர் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். 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 நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இன்றைக்கு ஒரு கண்டிப்பான காட்சியை பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து தேவன் நமக்காய் ரட்சிப்பு செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆனா யாருமே டிசிப்ளின் பண்றது, கரெக்ட் பண்றது, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தடம் புரண்டு இருக்குது, சரியாய் கொண்டு வரணும்னு சொல்றதை யாருமே விரும்புவதில்லை. சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாம் யாருக்குமே வந்து நம்மை யாராவது ஒருவர் சரி செய்ய வேண்டும் என்று சொல்வது நமக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. அது அவங்க வாழ்க்கையில வந்து எந்த வயதுல இருந்தாலும், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னை பார்க்கும் போது பார்த்ததில்லை. யாராவது கரெக்ட் பண்ணும் போது நாம வந்து ரொம்ப அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்வதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒரு நல் வழிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எப்பொழுதும் வாஞ்சிக்கிறார். ஏன் அப்படின்னா தேவன் வந்து நம்முடைய நற்கிரியைகளை கொண்டு நம்மை நேசிக்காமல் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதினாலே நம்ம நேசிக்கிறார். இரண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்னுடைய மகனோ இல்லை என்னுடைய மகளோ அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ரொம்ப எனக்கு பெருமை சேர்க்கும்படியா அவருடைய கல்வி இருக்கிறது, அவருடைய தொழில் இருக்கிறது என்று சொல்லி நான் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தார்,
என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கவில்லை, நான் அவர்களால் எனக்கு வரும் பெருமையை நான் நேசிக்கிறேன். அதாவது அது ஒட்டு மொத்தமாய் பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகளை விட என்னுடைய பிள்ளைகளினாலே வரும் பெருமை, எனக்கு வரக்கூடிய அந்த பெருமையை நான் நேசிக்கிறேன். அதனாலதான் வந்து பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணதுல கூட அவர்களுக்கு வந்து செல்ஃபிஷ்னஸ், தன்னலம் எப்படி நிறைந்திருக்கிறது என்பதை பார்த்து விடலாம். என் பிள்ளைங்க வந்து என்ஜினியரா இருக்காங்க, ஹார்வர்டுக்கு போயிருக்காங்க, இல்ல ஸ்டான்ஃபோர்டுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி சொல்ல வேண்டும் என்று நான் ரகசியமாய் விரும்புகிறேன். அவங்க ரெண்டு பேரும் மெடிசன் படிக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்ல வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். ஏன் என்னுடைய பிள்ளைங்க வந்து சாதாரண படிப்பு படிக்கிறாங்க, இல்ல அவர்கள் வந்து பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு நிறுத்தி விட்டார்கள், இந்த மாதிரி சொல்வதிலே எனக்கு பெருமை இருப்பதில்லை இல்லையா? அப்போ என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் கூட அவர்களுடைய அச்சீவ்மெண்டினாலே எனக்கு பெருமை வருகிறதுனாலே, நான் என்னை அதிகமாய் நேசிப்பதினாலே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய அவர்களுடைய கிரியைகளிலே நான் கவனமாயிருக்கிறேன். ஆனா இப்படி யோசித்து பார்ப்போம், என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் நேசிக்கிறேன், அந்த அவர்களுடைய எல்லா அச்சீவ்மெண்ட்லயும் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, ஏனென்றால் அவர்களை நான் நேசிப்பதினால், இதற்கும் அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்னாலதான் எனக்கு அவர்கள் மீது சந்தோஷமாய் இருக்கிறது என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி சீர்புரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேதத்துல எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்த தேவன் நாம் அந்த நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த வேதத்தின்படி சீர்பொறிந்து இருப்பதினாலே நம் மீது அவர் பிரியமா இல்லாமல், நம்மை அவர் படைத்திருப்பதினாலும், தன்னுடைய குமாரனை நமக்காக சிலுவையிலே அவர் அனுப்பி இருப்பதினாலும் நம் மீது அவர் பிரியமா இருக்கிறார். அதுக்கு பிறகு நம்முடைய நற்கிரியைகள் அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிளிரும் போது அவருக்கு சந்தோஷமாயிருக்கிறது. ஆனால் அவருடைய மிதமிஞ்சின அந்த அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டோ ஒரு மாரலிட்டியோ இல்ல ஒரு டிசிப்ளினோ நாம் எப்படி இருக்கிறோமோ என்பதற்கு சம்பந்தம் இல்லை. இதை வந்து நம்ம எஸ்ரா புத்தகத்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு திவ்ய காட்சிகளுக்கு ஆதாரமாக எஸ்ராவின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். முதலாவது அதிகாரம் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது மன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கையை கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து
அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமூட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், பொக்கிஷக்காரனாகிய மித்திரோ தாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாத் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29, பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளிக்கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகளையெல்லாம் சேஸ்பாஸ்தார் சிறையிருப்பினின்றி விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனான் என்பதை. எஸ்ராவின் புத்தகம் தேவன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வந்து அவரை அறியாத ராஜாக்களை கொண்டு ரட்சிக்கிறார் என்பதற்கு வந்து ரொம்ப அற்புதமாய் அந்த துவக்கத்திலே தேவனுடைய கிரியைகளை முதலாவது நமக்கு காண்பித்துட்டு அதுக்கப்புறம் எஸ்ரா எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா என்று நம்ம பார்க்க போகிறோம். எல்லாவித காரியத்துக்கும் முதலாவது இனிசியேஷன் வந்து ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் மனிதர்களுடைய தலைவர்களுடைய இதயங்களை ஏவி விடுகிறார். அவர் மனிதர்களுடைய இதயங்களை ஏவி விடுகிறார், கூடி வர பண்ணுகிறார். அதனாலதான் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம திகைத்து போய் நினைக்கிறோம், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லி நமக்கு புரிவதே இல்லை. ஆனா அது தேவனிடத்திலிருந்து அந்த இனிசியேஷன் வந்திருக்குமானால் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கடவுள் அவர் முழு முதற் கடவுளாய் முக்கியமான ஒரு நபராய் எந்த ஒரு ஊழியத்திலும் அவர் நிலை கொண்டு இருப்பதினாலே அவர் என்ன செய்கிறார், எல்லா காரியத்தையும் வந்து ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் கூட்டி சேர்த்து மாலையை தொடுக்கிறது மாதிரி, மணிமாலையை தொடுத்து செய்கிறது மாதிரி எல்லாரையும் ஒன்றாய் இணைத்து அவர்கள் மூலமாய் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து எப்படி பெரிய பெரிய மிஷன் ஹாஸ்பிட்டல்லாம் வந்தது, எப்படி வெள்ளூர்ல கட்டப்பட்டு இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்தது, எவ்வளவு கிறிஸ்தவ நிறுவனங்கள், எவ்வளவு பயங்கரமான ஆலயங்கள், மருத்துவமனைகள், இவர்களெல்லாம் மிஷினரிகள் பணமே இல்லாம எப்படி இப்பதெல்லாம் செய்ய முடிந்தது என்று நம்ம பார்க்கும்போது தேவன் மனிதர்களை தூண்டி விடுகிறார், ராஜாக்களுடைய இதயங்களை நீர்க்கால்களை மாதிரி மாற்றுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கிறோம் ராஜா வந்து இதை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை நான் செய்ய போகிறேன், ஏனென்றால் தேவன் என்னை நான் மாற்றினார், என்னிடத்துல பேசினார். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும் போது அவரை அறியாத மனிதர்களிடத்திலும் கூட அவர் பேசி நமக்காக மனிதர்களை ராஜ்யங்களை அரசு ஆணைகளை தேவையான பணத்தை எல்லாவற்றையும் மூவ் பண்ணுவார் என்பதுல சந்தேகமே இல்லை. எத்தனையோ சாட்சிகளை கடவுளை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் வைத்து பேசிக்கொண்டே போகலாம். உதாரணமாக வந்து ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை. ஜார்ஜ் முல்லர் வந்து பெரிய அனாதை விடுதிகளை எல்லாம் நடத்தி வந்தார். ஆனால் ஜார்ஜ் முல்லருக்கு வந்து யாரிடத்திலும் போய் எனக்கு காசு கொடுங்க, இந்த மாதிரி நான் விடுதி நடத்துகிறேன் என்று சொல்லி காசு கேட்பதற்கு அவருக்கு வெட்கமாய் இருந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்ம ஏன் போய் வேற ஒரு மனிதனிடத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் நம்மிடத்துல நிறைய இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய இந்த எண்ணத்தை தேவன் அனுமதித்திருக்கிறாரா, அங்கீகரிக்கிறாரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஜார்ஜ் மில்லருடைய வாழ்க்கையில தேவன் அதை அங்கீகரித்திருந்தார். அதனால அவரை வந்து அந்த மாதிரி தன்னுடைய ஒரு விசுவாசத்தையே வைத்துக் கொண்டு ஒரு பெரிய பெரிய ஊழியங்களை நடத்தக்கூடிய கிருபைகளை அவருக்கு கொடுத்திருந்தார். எத்தனையோ கதைகள் சொல்வார்கள், அவங்க வந்து ஒரு அனாதை விடுதியிலே சாப்பிடுவதற்கே அன்னைக்கு எதுவும் இல்லை, ஆனால் அவர்கள் ஜெபித்தார்கள், கதவை தட்டி யாரோ உணவு மொத்தமாய் கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொல்லி கதைகள் சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதங்களை அடையாளங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். மெல்லன்னு சொல்ல முடியாது, ஊர்ந்து கவனிப்போம் என்றால் தேவன் எப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கு எப்படி மனிதர்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். நம்ம பார்த்து கொண்டுதான் இருப்போம். அதனாலதான் வந்து தைரியமா அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்று சொல்லுகிறோம், அப்பா பிதாவே என்று சொல்லி தைரியமாய் அவரை கூப்பிடுகிறோம். ஏன், அவர் நம்மை மேல பிரியமாயிருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நேச்சர் மூலமாக தேசம் முழுமையாய் அடிமைப்பட்டு அவங்க அந்த சந்ததியை அவமானப்படுத்தி எல்லாரையும் கைதிகளாய் அவன் பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போனான் என்று பார்க்கும். ஆனால் அதற்கு பிறகு வந்த ராஜாவை தேவன் அவனுடைய இதயத்தை பேசி எதெல்லாம் அவங்க வந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ, எதெல்லாம் கொள்ளையடித்து வந்தார்களோ, ஒன்றை கூட நாசமாக்காமல் திருப்பி கொடுக்கும்படியாய் தேவன் வந்து அந்த அவனுக்கு நெபுகாத்நேச்சாருக்கு பிறகு வருகிற ராஜா அவனுடைய இதயத்தினை மாற்றி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு தேவையெல்லாம் என்ன, பொறுமை. தேவன் எப்படியாவது நியாயம் செய்வார், நமக்கு நடக்கும் இந்த அநியாயங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் யாரோ ஒருவர் இல்ல இருவர் அவர்களை பிடிக்காம மேல பதவியில உட்கார்ந்து கொண்டு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணி கொண்டே இருப்பார்கள். எந்த லெவலுக்கும் போவாங்க, எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அவார்டுக்கு நான் கன்சிடரேஷன்ல இருந்தேன். அப்போ ஒருவர் அந்த அவார்டு கமிட்டியில இருப்பவர்களுக்கு என்னை அவ்வளவாக பிடிக்கவில்லை. அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஆனால் அவர்கள் வந்து எனக்கு அதை கொடுக்க விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக அந்த உடம்பு சரியாக இல்லாத அந்த நிலைமையில கூட வந்து அவர்கள் தடுப்பதை நான் பார்த்திருக்கேன். தேவன் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது, தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் கொடுக்க முடியாது. அப்போ நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய ரகசியம் என்ன, அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவர் தருவார் என்று நம்ப வேண்டும், அவர் நம்முடைய அவமானங்களை நிந்தைகளை அறிந்திருக்கிறார், பார்த்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு இவைகள் நீங்களாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. பாருங்க, எண்ணி எண்ணி திரும்ப கொடுக்கிறார். ஏன், கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை யாராவது பத்திரமாய் எண்ணி திரும்ப கொண்டு வர முடியுமா? நம்ம வீட்டுல இருந்து திருடர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போயிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள், திரும்ப அதை கிடைக்கும் போது எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு லாபம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு வீட்டுல பூந்து கொள்ளையடிக்கிறவர்கள் அவர்களுக்கு அரகன்ஸ் இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திமிரு கர்வம் இருக்கிறதுனாலதான் இன்னொருவருக்கு உடமையான பொருட்களை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகிறார். திருட்டுத்தவன் பண்றது வேற, கொள்ளையடிக்கிறது வேற. பலவந்தனினால் கொள்ளையாடி போன பொருட்களை யாராலும் திரும்ப கொண்டு வர முடியுமோ, கொண்டு வர முடியும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் பலவந்தமாய் கொள்ளையடித்து கொண்டு போனான். அந்த கொள்ளையடித்து போன பிறகு அவனுக்கு பிறகு வர அவனுடைய ராஜ்யம் இன்னொருவர் கையிலே கொடுக்கப்பட்டது. அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா வந்து எல்லாவற்றையும் எண்ணி 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 திரும்ப கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அவைகளை பட்டியலிட்டு போட்டு இருக்கிறார்.
இதுக்கு என்ன காரணம்? தேவன் வந்து குவாலிட்டேட்டிவா இரட்சிக்கிறவர் அல்ல, அவர் குவான்டிட்டேட்டிவா இரட்சிக்கிறார். எண்ணிக்கை அவருக்கு முடியும், எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. சரியா எல்லாவற்றையும் அதுதான் வந்து தாவீதுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். அவன் வந்து பில்காக்ல வந்து அவனுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்தது. அவனும் அவனுடைய நண்பர்களும் வீரர்களும் வந்து வேற இடத்திற்கு போயிருக்கும் போது தாவீதும் தாவீதுடைய குடும்பம் இருக்கும் இடத்தை ஒரு பெரிய கும்பல், பயங்கரமான கும்பல் வந்து சிறைபிடித்து, எல்லாரையும் சிறைபிடித்து போறாங்க, எல்லா அக்னியினால் சுட்டெரித்து விட்டு போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தாவீது உடைந்து போய்விடுகிறார். தாவீதோடு கூட இருப்பவர்கள் தாவீதை வெறுக்கிறார்கள், அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்துல இருக்கு பாருங்க, அவன் தேவனிடத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஏன் திடப்படுத்தி கொண்டான்? ஒரே ஒரு வார்த்தை, அவர் காண்கின்ற தேவன். இந்த இத்தகைய ஜனங்களுடைய அவமானங்கள் அவருடைய கண் பார்வையின் முன்னால் இருந்தது. எப்படியா என் பிள்ளைகள் அவமானப்பட்டு போறான், எப்படியா என் பிள்ளைகள் வந்து நினைக்கப்படாமல் போனார்கள், இதெல்லாம் அவருக்கு தெரிகிறது. தெரிந்ததுனால அடுத்து வருகிற ராஜாவின் மூலமாக அவருடைய ரட்சிப்பை மிகப்பெரிய வல்லமையார் அவன். அதான் நம்ம வந்து பார்க்கல, சில சமயம் நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் வருகிறது, நம்மளை வந்து கோர்ட்டுக்கு எடுக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க, ஆனா நம்ம அதற்காக கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் நமக்கு விரோதமா வந்திருக்கிறாங்களோ அவங்களே வந்து திருப்பி கொடுக்கும்படியாய் செய்வார். இழந்த காரியங்களை எடுத்து திருப்பி கொடுக்கும்படியா வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. என்ன, சிங்கத்தை வந்து கைகளினாலே கொன்று போட்டு விடுகிறான். அது வந்து அவங்க அப்பா அம்மாவோட போகும்போது இது நடக்குது. திரும்பி அவன் வரும்போது அந்த செத்த சிங்கம் எலும்பு கூடாய் காட்சியளித்தது. அதனால எவ்வளவு நாட்கள் வந்து அவன் பெலிஸ்தீன் தேசத்துல இருப்பான் என்று சொல்லி நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு நாள் அவன் இருந்துட்டு அவன் வரும்போது வெறும் எலும்பு கூடு தான் இருக்கிறது. வேதத்துல போட்டிருக்கு, அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே ஒரு தேனடை வைத்து அது தேன் நிறைவா இருந்தது. அவன் அதை எடுத்து தானும் சாப்பிட்டான், தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுத்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தீரமான விஷயத்தை நாம் கடவுளுக்காக செய்யும் போது தேவன் ஆசீர்வாதங்களை நாம் தீர செயலின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில சமயம் வைத்து விட்டு போகிறார். அதனாலதான் எல்லாம் நீங்க எல்லாம் செய்யும் போதும் இந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செய்யும் போது மட்டும் கடவுளை நாம் தேட வேண்டும், கடவுளை நினைத்திருக்க வேண்டும் என்றாமல் எல்லா நேரத்திலும் கடவுளை நாம் தேட வேண்டும், கடவுளை நாம் நினைத்திருக்க வேண்டும். எஸ்ராவின் புத்தகத்திலே திரும்ப 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 அதுதான் பார்க்கும். என்னன்னா, தேவன் என்னை கண்டிருக்கிறார், தேவன் என்னை வழி நடத்துகிறார், தேவன் என்னை பாதுகாக்கிறார், தேவன் எனக்கு என்னை சுற்றி இருக்கிற அதிகாரம் படைத்தவர்களை எப்படி அவர் வந்து காய்களை நகர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த ரட்சிப்பை அவர் நிறைவேற பண்ணுகிறார். அந்த ரட்சிப்பை நிறைவேற பண்ணும்போது, அந்த ரட்சிப்பு பூரணமாய் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். சில சமயம் கடவுளுடைய வாழ்க்கையில வந்து அவ்வளவு கேர் எடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ரொம்ப சிறுமைப்பட்டு போகிறோம். நன்கு இவ்வளவு பிரியம், தேவன் என்னை காண்கிறாரே, என் வார்த்தைகளை அவர் கவனித்திருக்கிறாரே, கவனித்திருக்கிறபடி அந்த ரட்சிப்பை காண்பிக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா அதை வந்து பாசிட்டிவா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், நன்றி சொல்ல வேண்டும், அதை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் வந்து நம் மீது நினைவாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது இல்லையா, நாம் அவர் மீது நினைவாய் இருக்கிறோமா? தாவீது இப்படிதான் சொல்றான், நான் இருக்கும் நாட்கள் வரைக்கும் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எழுந்து கொண்டு அப்படின்னு சொல்றான். அந்த ரட்சிப்பை மனிதர்களுக்கு சொல்லி வருது, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்து கொண்டு வருது. உங்களுடைய துதி என் வாயில் இருக்கும், நம்முடைய அவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்கிறதா? எஸ்ராவின் தேவன், எஸ்ராவின் ஜனங்களின் தேவன், அவர்களை அவர் நினைத்தவராயிருக்கிறார்.
அவர் எப்பொழுதும் வந்து ஆண்டவர் வந்து பூமி, அதாவது ஒரு வசனம் சொல்கிறது, நான் என்னுடைய வல்லமையை காண்பிக்கும் பொருட்டு பூமி எங்கும் உலாவும் கண்களை உடையவராய் அவர் இருக்கிறானா. ஆனால் அவரை நம்பி அந்த உலாவும் கண்கள் உடையவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியான விசுவாசம் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. நிறைய நேரம் வந்து நமக்கு விரோதமாய் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை கொண்டுபவர்களை குறித்து நாம இப்படி நினைக்கிறோம். ஆமா, இப்படி இதெல்லாம் பண்றாங்க, ஆனா ரொம்ப கெட்ட காரியங்களை பண்ணுகிற மனிதர்கள் தான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்முடைய இதயத்திலே வைத்து பாவம் செய்கிறோம். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை நடந்து கொண்டிருந்தார், நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு கெடுதல் நடந்து கொண்டிருந்தார், தேவன் எப்படி நீதிபரர் என்று நாம் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ தேவன் நீதிபரராய் இருக்கும் போது தீயவர்களுக்கு நன்மையும் நல்லவர்களுக்கு கொடுமையும் நடக்கக்கூடாது அல்லவா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வந்து சொல்ல இதை எப்படி அணுக வேண்டும் என்று நாம இன்னொரு நாள் பார்க்கலாம். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், எத்தனை தலைமுறைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்? வேதத்துல வாசிக்கும் 1000 தலைமுறைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதும் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் அப்படின்னு சொல்லிவதிலே பெருமை பற்றி கொண்டிருக்கிறார். அப்பதான் என்ன, கடவுள் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் இசைந்து இருக்கிறதுனால நம்ம பிரிக்கவே முடியாது. நிறைய பேர் இப்படி சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து கிறிஸ்துவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். கிறிஸ்துவை மேல நமக்கு நம்பிக்கை அன்பு இருக்க வேண்டும் என்றால் தாராளமாக அவருடைய அடியவர்கள் மீது நமக்கு அன்பும் பிரியமும் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஏதோ பிரச்சனை என்றார். நான் ஏற்கனவே அதை நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் தனித்து வாழ்கின்ற மனிதர்கள் இல்ல, கம்யூனிட்டியாய் வாழ்கின்ற மனிதர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். எஸ்ரா அப்படிதான் இருந்தான் பாருங்க. அவன் வந்து ஒரு அருமையான ஒரு வேத பாதகன், ஒரு பைபிள் ஸ்காலர், தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று சொல்லி ஒரு அரண்மனையிலே ஒரு பெரிய பொசிஷன் கிடைச்சிருக்கும், கல்வி அறிவு இருந்திருக்கும் அவனுக்கு. ஒரு ஓரமாய் தன்னுடைய வாழ்க்கையை சுவடு தெரியாமல் நடந்து நடத்தி நகர்த்தி கொண்டு போயிருந்திருக்கான் இல்லையா? ஆனால் அவன் அப்படி இல்லை. அவனுக்கு அந்த தேவ ஆம்பிஷன் இருக்கிறது, தேவ தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை நோக்கி போகும்போது ஆசீர்வாதமாய் அவனுடைய வாழ்க்கையை குறித்திடுவதை தேவன் அவனுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்மை காண்கின்ற தேவன் இல்லையா, அதே மாதிரி காண்கின்ற தேவனை நம்முடைய வாழ்க்கையில ரெகனைஸ் பண்ணும் போது நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, அவருடைய மகத்துவமான வேதம். அந்த வேதத்துல எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை அந்த வேத வசனங்களுக்கு சார்ந்திருக்கிறது, அப்போ எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு விட்டு விடலாம் என்ற அர்த்தமா? இல்லை. அந்த வேதத்தின்படி எந்த அளவிற்கு ஆண்டவருடைய கிருபையை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல பரலோக ராஜ்யத்திலும் பெருகி இருப்பதை நாம் காண்போம். ஏசாவின் புத்தகத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் நாம் தியானிப்பது எந்த லெவல்ல இருக்கு? ஆண்டவர் எப்பொழுதும் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் காண்கின்ற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் ரொம்ப நுட்பமாக எவ்வளவு பணம் எடுத்தார்களோ, எவ்வளவு பொருட்கள் கொள்ளையடித்தார்களோ அதையெல்லாம் அவர் கணக்கு பார்த்து திரும்ப வாங்கி கொண்டு வந்து நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதயத்திய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவன் தரிசிப்பார், தேவனை அவர்கள் தரிசிப்பார் என்று வசனம் சொல்லி
அப்போ இதயத்தில் சுத்தமானவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள் ஏன் தேவனை தரிசிக்க முடியவில்லை? ஏனென்றால் இதய சுத்தம் இருப்பவர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தேவ செயல்களை போக்கஸ் பண்றாங்க. சில சமயம் நம்ம சரியா கவனிக்காததுனால ரொம்ப முக்கியமான மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வந்திருப்பார்கள். நாம் அவர்களை எண்ணாமல் போய்விடுவோம். ஏனென்றால் நம்முடைய போக்கஸ் எல்லாம் வேற எங்கன்னா இருக்கும். போக்கஸ் தேவனோடு இருக்கும்போது நம்முடைய இதயம் சுத்தமா இருக்கும். இதயம் சுத்தமா இருக்கிறதுனால அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண முடியும். அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாம் காண காண அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நம் இடத்துல கொண்டு வரும் அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இத்தனை பேர்கள் வந்து இந்த வசனத்தை கேட்க கிருபை செய்து தொடர்ந்து இம்மானுவேலை வினேச எங்களுடைய வாழ்க்கையில சுவாமியுடைய வசனங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்க, நம்முடைய வார்த்தைகள் எங்களை கட்டற்கொண்டார், எங்களுடைய வார்த்தைகள் எங்களை சமன்படுத்தட்டும், சீர்படுத்தட்டும். வேத பாரகன் இஸ்ரா அவருடைய வாழ்க்கை மாதிரி உத்தமமான ஒரு வாழ்க்கையை எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நாங்கள் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். நாமத்திலே கேட்க நல்லது. ஆமென், ஆமென், ஆமென்.